வேண்டும் வேண்டும் ஆன்லைன் எக்ஸாம் வேண்டும் 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 ஆன்லைன் எக்ஸாம் வேண்டும் 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 பிரிஞ்சு சாதம் வேண்டும் என்னடா இவன் பிரிஞ்சு டேய் அவன் ஏறான் டேய் ஏன்டா நீ பிரிஞ்சு சாதம் டேய் போராட்டத்துக்குலாம் டேய் சி அங்க பிரஸ் மீட் வரணும் டேய் பிரஸ் பிரஸ் டேய் ரெடி ஆர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க உலக தமிழர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு போராடணும் ஏன்னா கிளாஸ் மட்டும் ஆன்லைனில் வச்சுட்டு எக்ஸாம் மட்டும் ஆஃப்லைனில் வைக்கிறது இருந்தால் எப்படிங்க நாங்கள் எழுதுவோம் நாங்களும் மனுஷன் தானே நாங்கள் எக்ஸாம் எழுதி ஆஃப்லைனில் எழுதுனா ஃபெயில் ஆகிடுவோம்னு கிடையாது நாங்கள் பாஸ் ஆகிடுவோம் இருந்தாலும் எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வேணும் பீட்டா ஒழிங்க டேய் இவன் வரேன்டா நீ வர அம்பத்தாரு நீ ஜல்லிக்கட்டு போராட்டம் கிடையாது இது பிரிஞ்சு சாதம் போடுவாங்க அங்கே போ தயவு செஞ்சு போயிட்டு வராத காலேஜ் முடிச்சு இவங்க வந்து உயிர் வாங்குறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வேண்டும் கடைசி ஒரு வாட்டி கேட்டுருவோம் அவன் வந்து ரொம்ப வேறு எதுவும் பெருசாக அதுவும் கேட்கல வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வேண்டும் 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 ஆன்லைன் எக்ஸாம் வேண்டும் ஃபேன் வேலை செய்யலாம் ஃபேன் வேலை செய்யலடா ஃபேன் வேலை செய்யலை ஃபேன் வேலை செய்யலாம் மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக் கூப்பிட்டு பாரு ஃபேன் வேலை செய்யலாம் எலக்ட்ரிஷியன் கூப்பிட தெரியாது நீ எதுனா என்னத்துற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன் என்ன பண்ணுறது ஆன்லைனு அது கூட தெரியல இப்போ எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு தெரியாத ஃபேன் ரிப்பேர் பண்ண தெரியாது தெரியாது ஃபேன் போட்டால் ஓடும் அது மட்டும்தான் தெரியும் ஜாலியாக தூங்கும் பத்து டெய்லி நான் காசு கொடுத்து படிக்க வச்சு பண்ணுறது அவங்க ஆன்லைனில் சொல்கிறாங்க அவங்களதான் வச்சு என்ன தான் பண்ணுறது தெரியல எப்படி நல்லா படிக்க பையன் தெரியுமா ஆன்லைனில் வச்சுனாலே எனக்கு ஒன்று மூடு போதும் முருகா இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடணும்பா நான் ரெசியூமே அங்கேருந்து வருவா சார் இல்லை சார் பேக் எத்தனை வரல சார் எப்படி இருந்தாலும் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுனா ஃப்ரெண்டுலாம் ட்ரீட் வைக்கணும் அதனால தான் சைடி சைன் எடுத்துக்கோம் பேக் எத்தனை போயிட்டாங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தரேன் சார் ஃப்ரெஷ் பீஸ் இம்ப்ரெஷனே போச்சு சார் சார் நல்லதாக சொல்லுங்கள் சார் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஐ எம் லோகேஷ் ஐ எம் லோகேஷ் மை நேம் இஸ் லோகேஷ் சொல்லுப்பா சார் ஒவ்வொரு கொஸ்டினாக கேளுங்க சார் இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்கள் ஒவ்வொன்றா கேளுங்க சார் எனக்கு வேறு எது வந்தாலும் கொஞ்சம் அறிவு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் கரண்ட் ஒர்க் சார் கரண்ட் வேலை செய்யலை சார் சார் கரண்ட் வேலைலாம் இல்லை சார் கரண்ட் சார் கரண்ட் இன்ஜினியரிங் சார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார் கொஞ்சம் மறந்துட்டேன் சார் ரொம்ப அதான் சொன்னேன் சார் ரொம்ப அறிவுன்றது எனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் சரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஐ நோ சார் சொல்லுங்க ஐ நோ சார் எனக்கு இந்த கொஸ்டின் மட்டும் அதான்ப்பா சொல்லுப்பா ஐ நோ சார் இந்த கொஸ்டின் மட்டும் தெரியுமா தெரியாதா தெரியாது சார் எனக்கு நோ சார் டெஃபினெட்லி ஐ நோ சொல்றியாப்பா ஐ நோனா தெரியாது சார் எனக்கு ஐ டோன்ட் நோனா தான் தெரியாது ஓ முதல்ல இங்கிலீஷ கத்துக்கப்பா ஐ டோன்ட் நோ சார் ஐ டோன்ட் நோ சார் சரி சிங்கிள் பேஸும் தெரியாது த்ரீ பேஸும் தெரியாது சார் ஒன்லி சிக்ஸ் பேஸ் சார் டுடே இஸ் முருகர் சார் ஆறுபடி முருகர் இன் சிக்ஸ் பேஸ் சார் டுடே த சஷ்டி சார் விரதம் நைட்டு 12 o'clock ஆஃப் த ஈட்டிங் த பிரிஞ்சி சாதம் கோயிலில் போகிறாங்க கோயிலில் போகிறாங்க சார் எத்து எதுக்கோசம் யூஸ் ஆகும் தமிழ்லேயே கேட்குறேன் எத்து சார் எத்தனால் தான் சார் உயிரை வாழ்கிறோம் உங்களுக்கு தெரிய இதெல்லாம் தெரியலாம் எப்படி சார் எங்கிட்ட கேட்குறீங்க நான் காலேஜ் தானே படித்தேன் சார் நான் வந்து ஆர்வக்கோளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சார் தெரியாதா உங்களுக்கு எனக்கு காலேஜ் பேரே இப்படி சொல்கிறியாப்பா காலேஜ் போயிருக்கிறே இல்லையா சார் போயிருக்கேன் சார் ரெண்டு டைம் தான் சார் போயிருக்கிறேன் அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு வாட்டி சார் டிசி வாங்குறதுக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன் சார் ஆ சார் கொஞ்சம் கெத்து சார் நாங்களாம் மாசு சார் சார் கேளுங்க சார் சீக்கிரம் எம்எஸ் ஆஃபீஸ்னால் தெரியுமா தெரியாதா எம்எஸ் போட்டுக்கிறேன் சார் சார் எம்எஸ் ஆஃபீஸ் இப்போ தான் சார் உங்கள் ஆஃபீஸ் தான் சார் ஃபஸ்ட்டே வரேன் வேறு எந்த ஆஃபீஸுமே போகல சார் சார் தயவு செஞ்சு எப்படினா வேலை கொடுங்க சார் ஸ்டார்டிங் ஒரு 40,000 இருந்தால் கூட பரவாயில்ல சார் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிங்க சார் நீங்கள் இவனுக்கெல்லாம் இன்ட்ரிவியூ என் தலையில் ஏறி வச்சு சார் தயவு செஞ்சு வேலை கொடுங்க சார்
வேலையை விட்டு போய் நான் அந்த வேலையாச்சும் எனக்காச்சும் முடியுது. கடைசி கொஸ்டின், ஓகே சார். இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எக்ஸாம்பிள் சொல். எனக்கு வந்து நீ ஸ்கூல்லே படிச்சிருப்பேன். ஓகே சார். அதாவது வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படியில் சார், நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் சார். ஆக்சுவலி பயாலஜி ஸ்டூடெண்ட். நீங்கள் பயாலஜி சம்மந்தப்பட்ட மாரி நான் என்ன சொல்கிறேன் சார், சொல்லு. அதாவது சொல்லு சார், முடிச்சோன்னே டீலாம் குடிப்பீங்களா? ரொம்ப டயர்டாகிடுச்சு சார். கடவுளே முருகா, நீ துணை இருக்கிறதுனால தான் பாஸ் ஆக போகிறேன் கண்டிப்பாக. ட்ரீட் சொல்லுப்பா சார். அதாவது இன்புட்னா வாயில் சாப்பிடு, வாயில் சாப்பிட்டுன்னு இருப்போம் சார். அவுட்புட்னா நித்து போதும் போதும். இன்டர்வியூ ஆவர் சார். ஓ, நான் பாஸ் ஆகிட்டேன் சார். கால் பண்ணுறேன். போ. சோரிக்கே சார். பாய் சார். கொஞ்சம் ரெசியூம் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். கால் பண்ணுறேம்மா. ஏம்மா ரெசியூ கொடுங்க சார். எப்படி வந்து நீங்கள் வேலையில் செலக்ட் ஆக மாட்டீங்க, அப்படி கால் பண்ணுறதா இருந்தால் அந்த அக்கா நம்பர்லேருந்து பண்ணீங்க, நான் பேசுகிறேன். உங்கள் நம்பர்லாம் வேணாம் கட்டுங்களா சார். நம்மளே சொந்தமாக தொழில் தொடங்குவேன்றேன் புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். கொரோனா பேட்ச்ன்றதுனால நாங்க எந்த கம்பெனி போனாலும் வேலையே தர மாட்டாங்க. ஃப்ரெண்டு கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட வேலை கேட்டா கூட அவனே மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு முதுகுல குத்துறான். கொஞ்சம் திரும்பட அவங்களுக்கு காட்டணும்டா. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா குத்தி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரிலாம் யாரும் நம்பருக்குன்னே தெரியல. நாங்க இப்ப உங்களை நம்பிதான் இருக்கோம். யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். புதுசா இனிமே வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். புதுசா அன்பாக்சிங் வீடியோ பண்ண போறோம். இதுல எங்க தாத்தா இருக்காரு, எங்க தாத்தா உள்ள இருக்காரு. இந்த உள்ள பிச்சு கட்ட போறா. எப்படி என்ன பண்றா? யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி தாத்தாவோட அத்தி எத்தனை வயசு என்னடா பண்ணிருக்கா? யூடியூப்ல நான் போட போறேன். இது வந்து செத்து போனாரு, மறுபடியும் ஒரு சாவடிக்கா. ஏன்னா இன்ஜினியர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறனா பண்ணி தரல, கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறனா பண்ணி தரல. இங்கே எத்தனை வந்து சொம்ப தூய் நின்னுங்க. எதனா உங்க கதை உங்க கதை யூடியூப் சேனல் தான். வேலைக்கு போனால் இங்கே வந்து யூடியூப் சேனல், இந்த சேனல், அந்த சேனல் நினைக்கிறேன். யூடியூப் சேனல் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இப்போ வேலையும் செய்ய போகிறேன் நினைக்கிறேன். போட அடியே ஒன்றா படி வச்சு விடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ப்ராங்க் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா வச்சு, டேடி வச்சு நாங்கள் ப்ராங்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பாய். ஆன்லைன் எக்ஸாம் ஓணும் ஓணும்னு சொல்லிட்டு எங்கே கொண்டா நிறுத்திட்டு போகிறேன்.